ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சீமன்ஸ் ஜெர்மனியை ஹெட் ஆஃபீஸாக வச்சு உலகத்தில் பல நாடுகளில் இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான கம்பெனி. சாஃப்ட்வேர், சர்வீஸ் செக்டர், மேனுஃபேக்சரிங், ஹெல்த் கேர்னு எல்லா ஃபீல்ட்லேயுமே உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. சென்னையில் கிராஃபிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சென்டர் ஆஃப் காம்பிடன்ஸ் GECC அமைப்பை அவங்க நிறுவியிருக்காங்க. சீமன்ஸ் சிஇஓ, இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் சீமன்ஸ்க்கு தேவைப்படுது, அதனால் ஆட்கள் தேவைப்படுது, பிஇ முடிச்சவங்க நிறையா தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீமன்ஸ் பில்டிங் ஆட்டோமேஷன் அண்ட் பிஸ்னஸ் யூனிட்டோட சிஇஓ, இந்தியா எமர்ஜ்டு ஆஸ் அ ப்ரிஃபர்டு டெஸ்டினேஷன் பிரின்சிபலி டு செட்டப் இட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இன்ஹரன்ஸ் strength, including talented manpower and an efficient cost proportion. Our aim is to build a world-class engineering development center in India that will own and drive outstanding engineering developments for the building automation and management systems. அப்படின் சொல்றாரு. Siemens India building automation business unit லருந்து ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பை இப்ப சென்னையில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது முழுக்க முழுக்க சென்னையில் வேலை பார்க்கக்கூடிய வேலை. Siemens கால்ஃபர் பண்ணிருக்கிறது கிராஃபிக் அண்ட் இன்ஜினியரிங் டிசைன் ஃபுல் டைம். GECC சொல்லப்படுற கிராஃபிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சென்டர் ஆஃப் காம்பிடன்ஸ் சென்னையில் இருக்கு, ஒரு மெயின் பிரான்ச். இது இந்த கிராஃபிக் அண்ட் டிசைன் இன்ஜினியருக்கு இத்தனை போஸ்ட் அப்படின்னு கவர்மெண்ட் போஸ்ட் மாதிரி கணக்கு கிடையாது. ஏன்னா இது ஆசியன் பசிபிக்ல இருக்கக்கூடிய எல்லா லோடையும் எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம கேண்டிடேட்ஸ் நல்லா திறமையானவங்களா இருக்க இருக்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதிகமான திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சூஸ் பண்ணுவாங்க, இத்தனை ஸ்டூடெண்ட் லிமிட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக சைனா வேற நாடுகளில் கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸை குறைச்சிருவாங்க, எல்லா ஆஃபரையும் இந்தியா கொடுத்து இந்தியாலேயே அதிகமான வேலை வாய்ப்பை உருவாக்கிடுவாங்க. திறமை குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும் போது வேற வழி இல்லாமல் இங்க இருக்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு நாட்டில் போய் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேவை திறமையான ஆள் தான். இந்த கிராஃபிக்ஸ் அண்ட் டிசைன் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு பிஇபிடெக் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ல ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட் ப்ராபபிளி டிசைன், இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட், பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டம், இதில் ஏதாவது ஒன்று இருக்கணும். இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிராஃபிக் டிசைன், ஏஎஸ் ப்ரோக்ராமிங் அண்ட் பிஏயு ப்ராஜெக்ட் டிசைன். ஹீ ஷால் ஆக்டிவ்லி ஒர்க் இன் டீம். ஹீ ஷால் பி டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிசோர்ஸ் பிளானிங், ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அண்ட் கோஆர்டினேட்டிங் வித் ரீஜனல் எஸ்பிஓசி ஃபார் ஸ்மூத் கோஆர்டினேஷன். த ரோல் வில் ஆல்சோ இன்வால்வ் லீடிங் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி, டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் கம்பெனி ப்ரொசீஜர், டெவலப்பிங் ஸ்டாண்டர்ட் மெத்தடாலஜி சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் தம். ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிராஃபிக் டிசைனில் இருக்கணுன்றாங்க. ப்ரொஃபிசியன்சி இன் ஆட்டோ கேட் கேட்குறாங்க, ரிவிட் பீம் கேட்டுருக்காங்க, 3DS Max கேட்குறாங்க, ஜாவாஸ்கிரிப்ட், BAU சிஸ்டம் கமிஷனிங் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் HVAC சிஸ்டம்ஸ், நெட்ஒர்க்கிங், லைட்னிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ்ல இருந்தால் இன்னும் அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், MS ஆஃபீஸ், வேர்டு, எக்ஸல், அக்சஸ், பப்ளிஷர், பவர் பாயிண்ட், விசிசோ, ப்ராஜெக்ட் அண்ட் அவுட்லுக், இதுலையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், கோஆர்டினேட் பண்ணி எல்லாரும் கூட ஒர்க் பண்ண தெரியணும், இங்கிலீஷ் நல்லா பேசணும், டெக்னிக்கல் ரைட்டிங் இருக்கணும், சோசியல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த கிராஃபிக் டிசைனர் ஃபுல் டைம் ஜாப்க்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் என்னன்னு சொல்லலை. இதிலிருந்து அவங்களுக்கு நிறைய ஆள் தேவைப்படுதுன்னு தெரியுது. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஏன்னா தேவையான ஆள் கிடச்சிட்டாங்கன்னா அவங்க இந்த க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்ளை பண்ணுற லாகின் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்கள் இமெயிலை யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.